சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள்நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தினுள்ளே புகுந்து நின்றானே. வாழ்க வளமுடன். அடுத்து சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றான். வாழ்க வளமுடன். இது வந்து பார்த்தீங்கன்னா இறைவனின் அருள் எப்போது நமக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவான பாடல் ஆச்சுங்களா. நான் படிக்கிறேன். சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து, சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து, அதாவது வான்முகத்தில் நோக்கி வான்முகத்தை நோக்கி இருக்கின்ற தாமரை, தாமரை வானத்தை பார்த்திருக்கும் தாமரை நம்முடைய சகஸ்ரார தலத்தில் அந்தமில் ஈசன் அருள் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே. இப்போ நந்தி அப்படிங்கிறத நான் விளக்கத்தை கொடுத்துட்டு அப்புறம் வரி வரிக்கு வந்துடுறேங்க, அப்போ உங்களுக்கு புரியும். நந்திங்கிறது பசு. பசுமாடு என்ன பண்ணும், காலையிலேருந்து மேய்ஞ்சிட்டு வர்ற உணவு பொழுதோட மடி கட்டிக்கும், அப்புறம் பால் கறப்போம் ஆச்சுங்களா, டெய்லி கறக்கணும் பால். அப்போது அந்த காலையிலேருந்து மேய்ஞ்சிட்டு வர பாலை கறந்து எடுத்துடணும். அதே மாதிரியே தினம் தினம் நடக்கும், காலை மாலை கூட கறப்பாங்க, இல்லை ஒரு வேளை கறக்கிற மாடுகளும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி நந்திங்கிறது யார், நம்ம தான் ஆச்சுங்களா. நந்தி நாம் உண்ணும் உணவு எண்டு ரிசல்ட்டாக உயிரணுக்களாக ஆண்களுக்கு வந்து சக்தியாக, பெண்களுக்கு நான் சக்தியாக, இது எண்டு ரிசல்ட்டாக மாறிட்டே இருக்குது. தினமும் சாப்பிட்றோம், தினமும் ஆற்றல் வந்து இறுதியாக மாறிட்டே இருக்குது. எங்கே வருது, மூலாதார சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு மாறி வருது. இந்த ஆற்றலை நாம் என்ன பண்ணுறோன்னா சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்திற்கு நாம் தவமாற்றுவதன் மூலமாக, விந்துஜய பயிற்சிகள் செய்து கொண்டிருப்பதன் மூலமாக, மனதை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலமாக, சிற்றின்பாசைகளிலிருந்து விடுபட்டு இருப்பதன் மூலமாக தீட்சையெல்லாம் பெற்றவங்களுக்கு அருமையான உணர்வு கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்த ஆற்றலை கொண்டு போய் நம்ம சேர்த்தி கொண்டே இருந்தால் நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர், நந்தி ஆற்றலை, நம்முடைய ஆற்றலை, உயிர் அணுக்களை நாளும் தினம் தினம் வந்து வணங்கி ஆற்றலை மேலே மேலே எடுத்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று ஆச்சுங்களா. அப்போ எல்லாம் உள்ள ஈசனின் அருள் என்றென்றும் இருந்துட்டே இருக்கணும். அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நம்ம அந்த மாதிரியாக நம் வாழ்க்கை முறையை சரியாக தவமாற்றிக்கொண்டு நம்முடன் உற்பத்தியாகும் ஆற்றல் அனைத்தையும் நம் துரிய சக்கரத்திற்கு ஏற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே ஆச்சுங்களா. எல்லாம் உள்ள இறைவன் நமக்குள்ளாக புகுந்து தானவனாக நாமே அவனாக ஈசத்துவம் பெற்று வாழ இயலும் ஆச்சுங்களா. எல்லாம் எத்தனை பாட்டு, ஒரு 27-28 பாட்டு தான் வந்திருப்போம். இது வந்து எவ்வளோ பெரிய ஹையஸ்ட் ஸ்டேஜ் லெசன்ஸ் இங்கே போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு தேவையான எல்லாமே வரும், வரிசை வரிசையாக நம்ம பார்த்துட்டு வரலாங்க. ஸோ நான் இந்த பாடலை வந்து நான் மறுபடியும் படிக்கிறேன். சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள் நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே. சந்தி எனத்தக்க தாமரை வான்முகத்து அந்தமில் ஈசன் அருள்நமக்கே என்று நந்தியை நாளும் வணங்கப்படும் அவர் புந்தியினுள்ளே புகுந்து நின்றானே.